ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனுவல் லீவ் விட்டாச்சு. ஆமாம், ஆனால் விட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள், ஒரு 1 வீக் அந்த மாதிரி, கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் தான். இப்போ வந்து நான் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் லீவ் முடிஞ்சு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நாங்கள் பெருசாக ஒன்றும் 1 வீக்கில் எதுவும் பண்ண முடியல, நிறைய வேலைகள்லாம் இருந்ததுனால இன்னும் ஒரு 6 டேஸ் தான் ரிமைனிங்காக இருக்குது. ஸோ அந்த லீவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம் என்னோட, ஆக்சுவலி காலையிலேருந்து ப்ளாக் எடுக்கணும்னு நினச்சேன், அது நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூன் மதியானத்துல இருந்து தான் இப்போ ப்ளாக் எடுக்கிறேன். என்னென்ன வேலைகள் செய்ய போறோம்னு, ஸோ என்னென்ன பண்ண போறோம்? நம்ம சாப்பிட்றோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் இருக்கு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போறேன். இந்த ஊரோட ஒரு ஸ்நாக் ஐட்டம், ஆக்சுவலி ஸ்நாக்கா இல்லை சாப்பாடாலாம் தெரியாது, ஒருபடி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது. அது பேர் வந்து ஃபத்தையர், ஒரு கூபூஸ் மாதிரி ஒரு ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு அதை செய்யப்படுறேன், அதை நான் காட்டுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாரோட ஃப்ரெண்டு வீட்டு பின்னாடி இருக்கு, அங்கே போய் விளையாட போகிறாங்க. ஸோ அது போயிட்டு நம்ம போயிட்டு விட்டுட்டு வரப்போகிறோம். விட்டுட்டு வரமாட்டோம், அங்கேயே இருந்துட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து இங்கே ரமதான் நோன்பு நாட்கள்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம்லாம் வந்து 6 ஹவர்ஸ் தான். நான் இவரை போய் விட்டுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock 4:30 போல் என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துடுவார். மேக்கப்லாம் கரெக்டாக இருக்கா மேடம்? வந்துடுவார். ஸோ அவரோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து டைமிங்ஸ் எல்லாமே கம்மி தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து 5:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 to 3 அந்த மாதிரி தான். பட் 9 to 3 இருந்தாலும் 3லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு இப்போ இந்த டைமில் வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வீட்டுக்கு வரத்துக்கு 4:30 அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி ஹவுஸ் டூர் போடுங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமாக சொல்லியிருந்தீங்க சேனல் ஆரம்பித்ததுலேருந்து. பட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதுவுமே பெருசாக வந்து பொருட்கள் வாங்கி வைக்கலை, அதனால் காட்டும்போது அப்படியே கூட காட்டலாம். நிறைய தூரம் நான் வீடியோவில் நான் எடுத்ததுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் வீடியோலேயே பார்த்துட்ருப்பீங்க. பட் இப்போ ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், ஸோ அதை தான் வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க, இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிற ஒரு டபுள் டக்கர் பங்க் பெட்டு பசங்களுக்கு, கிட்ஸுக்கு. பிளாங்கெட்டும் கிட்ஸ் இதுலேயே வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம், பட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, நம்ம ஊரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என் பையன் மேலே, ஐஷு நீ உன் இடத்துல போய் படுத்துக்கப்போ, உன் இடத்துல போய் படுப்போ. ஹாய், வெரி குட். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது, செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு ஒன்று தான். பெட்டு மட்டும் நாங்கள் புதுசாக வாங்கிட்டோம், ஏன்னா பெட் வந்து யூஸ்டு இது பண்ண முடியாது. பட் வெளியில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இரும்பு, அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் இரும்பு, இது இரும்பு, இது இரும்பு, இந்த லேடர் இரும்பு, இது வந்து உள்ள இரும்பு, மேலே வந்து சும்மா அந்த ஃபைபர் சப்போர்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போது இனிஷியல் டேஸ் வந்து எங்கள் பெட்டு பக்கத்துலேயே தான் இந்த பசங்களை வச்சுருக்கோம், ஏன்னா தனியாக படுத்து அவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வந்து பக்கத்து ரூமில் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து மூவ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். பிடிச்சிருக்கா பெட்டு? பிடிச்சிருக்கா, வெரி குட். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட் மட்டும் எனக்கு வந்து 5 kg கிடச்சிது. 5 kgனால் 1000 rupees ரெண்டும், இந்த காட் மட்டும், பெட் இல்லாமல். பெட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்ல பெட்டாகவே வாங்கினோம், ஏன்னா இவ்வளோ சின்ன சைஸ்லேயும் பெட்லாம் இருந்தது. பட் ஆனால் இது அடியில் இரும்பு வருது. ஸோ கம்பி வர்றதுனால அந்த பெட்டு சப்போஸ் சமங்கிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ ஐஷு வந்து கொஞ்சம் வளர்ற வரைக்கும் ஓகே, பட் தேவதாஸ் வளர ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், வெயிட்டு தாங்காது அந்த பெட்டு வந்து அமுங்கிடுச்சுன்னா கம்பி வந்து உடம்புல பட ஆரம்பிச்சிடும், ஸோ குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மெடிக்கேட்டட் மேட்ரஸ் ஒன்று வாங்கினோம். மேட்ரஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 13 kg, ஒன்று 13 kg, இது 13 kg. பெட்ஷீட்டு 1 kg 1 kg, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இது முடிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போது மணி 12 ஆகுது, நம்ம போயிட்டு நைட்டு செய்ய போகிற ஃபத்தையருக்கு மாவு பிசிய போகிறோம். ஸோ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு, ஸோ ஒரு வார்மான பால், இப்படி விரல் வச்சுன்னா ஒரு வார்ம்னஸ் தெரியணும் அந்த மாதிரி பால், அதில் சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் வந்து ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம், ஈஸ்ட்டு வித் பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம், 1 ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி சேர்க்க போகிறோம். கூடவே வந்து தயிர் சேர்க்க போகிறோம், தயிர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் மைதா மாவிலே செய்யலாம், ஆக்சுவல் ரெசிபி வந்து வெறும் மைதா மாவில் செய்கிறது, பட் நான் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இதெல்லாம் போட்டுட்டு மாவு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள் என்ன அளவில். ஆக்சுவலி ஆல்ரெடி இது உப்பிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சேன், இது கொஞ்சம் உப்பி இருக்குது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். வாங்க வாங்க போகலாம். உங்கள் கண்ணில் பாருங்கள்,
எல்லாரும் கிளம்பியாச்சு. ஐஷு வாங்க பாருங்க, ஒரு பூனை பாருங்களேன், குண்டு பூனை. அங்கே ஒரு செடி இருந்தது, வெட்டிட்டாங்க போல இருக்குது. பூனை ஓடிடுச்சு, அதுவும் அங்கே சந்தில் இருக்குது. இப்போ பூச்சி இல்லைடா அது. வா, ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து பின்னாடி வீட்டில் பின்னாடி பக்கம் தான் இருக்குது வீடு. கொஞ்சம் தூரம் போனோம், தெரு லாஸ்ட் வரைக்கும் போனோம். வந்துட்டோம் இடத்துக்கு. இங்கே ஒரு வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் வச்சா வளர மாட்டேங்குது, நம்மக்கிட்ட வைக்க இடம் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருந்தால் எப்படிடா வரும்? ஆக்சுவலி இது ஆட்டோமேட்டிக் டோரு. வாங்க வாங்க போகலாம். வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு விளையாடி முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். பசங்களோட விளையாடியாச்சு. ஓகே வாங்க, இப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. யார் வந்திருக்கா? இவ விளையாடவே மாட்டேங்கிறா, உங்களை தான் கேட்டுட்டு இருந்தா. அப்பா வந்த உடனே ஸ்நாக்ஸ் வாங்கினா. நீங்கள் பிடிக்க மாட்டீங்களா கையில்? அப்போ என்னென்ன வாங்கினா ஐஷோ, என்னென்ன ஐட்டம் வாங்கினேன்? காமி காமி, திறந்து காமி, திறந்து காமி. பஞ்சு மிட்டாய், பிஸ்கெட்டு, சிப்ஸு. சரி ஓகே, எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போ, வீட்டில் போய் சாப்பிடலாம். எடுத்து வை, எடுத்து வை, இப்போ மம்மி எடுத்துக்கிறேன், போய் எடுத்துகிட்டு போ. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சுட சுட எல்லாருக்கும் டீ. வெறும் டீ தாங்க, பஜ்ஜி கூட கிடையாது. பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல மறுபடியும் இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால டீ குடுத்ததே பெரிய விஷயம். காலையில சாப்பிடவே இல்ல, இப்பதான் வந்து சாப்பிட்டேன். இப்பதான் இப்பதான் இல்ல 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 இப்பதான் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சமா வந்து சிப்ஸ் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டாரு. அந்த கடையில இருந்து வாங்கி அதாவது ஜாங்கிரி, ஜிலேபி, அந்த மாதிரி நாலஞ்சு ஐட்டம் முழுங்கினாரு. இப்ப வந்து பிஸ்கெட், சக்கரை போட்டு டீ, பட்டர் பிஸ்கெட். அப்புறம் இது நான் என்ன சொன்னேன், காலையில சமைச்சு கட்டி கொடுத்துறேன் அப்படி சொன்னேன். இங்க வந்து ரம்ஜான் நோம்பு நாட்கள்ன்றதுனால வந்து யாருமே சாப்பிடக்கூடாது வெளியில. சோ இவங்க பக்கத்துல வந்து முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்க முன்னாடி ஒரு டப்பர் தந்து சாப்பிட்டா அதுவும் நல்லா இருக்காது. நான் என்ன சொன்னேன், நீங்க தனியா கிச்சன்ல போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பிட குடிக்கணும், நம்ம நண்பர்கள் சாப்பிடாத இருக்கும்போது நம்ம சாப்பிட குடி. இல்ல தனியா ரூம்ல போயிட்டு எந்து, சரி எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பாத்துங்க பசங்கிட்ட இருந்து இப்படி குடுங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுக்கு நியாயமா நான் சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பாடு சாப்பிடுறது நமக்கு பெட்டர் இல்லையா? அதனாலதான். சரி ஓகே, நம்ம டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த மயில் வேலைக்கு வந்துட்டோம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம், இப்ப என்ன சைஸ்ல இருக்கு? அப்பா நல்லா பெருசா பொங்கிடுச்சு. ஓகே, இப்ப இதை வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். ஸ்டஃபிங்க்கு ரெண்டு விதமான ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். ஒன்று வந்து லெபனா அண்ட் சீஸ் ஸ்டஃபிங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்டு குடமிளகாய் ஸ்டஃபிங்கு. ஸோ அது வந்து ஒரு மெக்சிகன் மெக்சிகன் சிக்கன் ரேப்னு சொல்லிட்டு ஒரு கடையில் பார்த்தேன். ஸோ வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், இஞ்சி பூண்டு, சிக்கனை இதெல்லாம் போட்டு ஒரு வீட்டில் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம், போட்டு ஒரு கிரேவி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அது பண்ணுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்குவோம் இது வதங்கிறதுக்கு. தக்காளி வதங்கினோடனே சிக்கன் போட்டாச்சு, குடமிளகாய் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா குடமிளகாய் வந்து க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சிக்கன் தான் கொஞ்சம் வேகணும். ஸோ சிக்கனுக்கு தேவையான உப்பு, ஆக்சுவலி மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது, அதுதான் இப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரும். ஸோ அதனால் நான் எதுவுமே இது போட போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் என்னோடய ஆறுதலுக்காக கொஞ்சம் சிக்கிக்க மஞ்சத்தூள் போட போகிறேன், தேவையான அளவு உப்பு போடுவேன். காரம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி மசாலாவுக்கு நான் இந்த ஒரு சீசனிங் போட போகிறேன், அது இந்த ஊரில் வாங்கினேன், இந்த ஊரில் யூஸ் பண்ணுற ஒரு சீசனிங்கு. இது நான் வாங்கி அவ்வளோவா எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து இதை ஆட் பண்ணி பார்ப்போம். உடம்பிளங்காய் போட்டு வதங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக திக் க்ரீமும் போட்டிருக்கேன். ஸோ தட் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்றதுனால, அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சுண்டி திங்க் இது ஓகே, ஒரு க்ரீமியானாலும் இது ஆஃப் பண்ணோன்னா கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபத்தையர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஃபத்தையர்லாம் வந்து ரோல் பண்ணியாச்சு, சரிதா? ஓகே, ஃபத்தையர் வந்து ரோல் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த கேப்சிகம் வந்து சிக்கன் வச்சு பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து லெபனான்ற ஒரு தயிர் மாதிரி இருக்கிற ஒரு இதை வச்சு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக. இதை நம்ம பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபத்தையர்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மெக்சிகன் சிக்கன் ஃபத்தையர், இது லெபனா ஃபத்தையர். இது ரெண்டுமே வந்து மெக்சிகன் சிக்கன் கால்சோன் நானே பேர் வச்சுக்கிட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லெபனா ஃபத்தையர். இது எல்லாமே இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுங்கள். தள்ளுங்க கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா இல்லையா? சரி ஓகே. சூப்பராக இருக்குது. மூஞ்சியா அப்படி வச்சுக்கிறீங்க கேவலமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீயும் ஃபோட்டோ எடுக்கிறியா? சூப்பர். சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எது எடுக்க போறேன்னா வந்து ஏன்னா இது எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் சீஸ் கம்மியாக போட்டிருக்கோம்ல, சீஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பாதி பேக்கெட் தான் போட்டிருக்கேன், இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வேணாம் சீஸ். ஐஷோ ரொம்ப ஃபோன் பேட்டரி வேஸ்ட் பண்ணாத, சாஃப்ட் ஆகுது. சாஃப்ட் ஆகுது இல்ல? ஸோ நம்மளும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது. பயங்கர சாஃப்டா இருக்குது, பாருங்க சூடா இருக்குது. ஓகே, எது பேரு? அது நம்ம இஷ்டம். இந்த மெக்சிகன் சிக்கன் ஃபத்தையர்னு வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முடிச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை இருக்கு. நம்ம சாப்பிட்ட கேலரிஸ்லாம் பேர்ன் பண்ணும், வாக்கிங் போகணும். வாங்க வாக்கிங்ல சந்திப்போம். வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி ஷூட் பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தோம், நல்லா சைக்கிளில் விளையாடணும். ஐஷோட குட்டி ஸ்கூட்டரில் போய் விளையாடிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தோன்னு வீட்டில் ஃபோன் வச்சுட்டோன்றதே ஞாபகம் வருது. ஓகே, இந்த ஒரு ஆஃப் டே ரொட்டீனை இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.